எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்கள் அஸ்வின் ஜெனிஷ்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரே ஒரு தம்பிள். இதே மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு தம்பிள் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம டோட்டல் செஸ்ட் மசிலையும், அதாவது அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், லோவர் செஸ்ட், இந்த மூணு மசிலையும் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மசில்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃப்ளைஸ் ஒன் பண்ணுவாங்க, ப்ரெஸ் ப்ளஸ் ஸ்குவீசிங், இந்த மூணுமே எப்படி ஒரே தம்பிள் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி, என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இதை பற்றி, நான் வந்து அப்பர் செஸ்ட், நம்ம அப்பர் மிடில் லோவர் இந்த லைஃப்பில் இந்த வரிசையில் தான் போக போகிறோம். ஃபஸ்ட் அப்பர் செஸ்ட்டில் ஸ்டாண்டிங் டம்பிள் அப்பர் செஸ்ட் ப்ரெஸ், இதுக்கு ஒரே தம்பிள் போதும். இதை நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டு நம்ம டபுள்ஸோட ரெண்டு டிஸ்க்கு இல்லைனா ரெண்டு சைடை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்வெர்டர் ரிவர்ஸ் கிரிப்பில் பிடிச்சிக்கோங்க, ஃப்ரண்ட் கிரிப்பில் பிடிக்கணும்னா ரிவர்ஸ் கிரிப்பில் பிடிச்சா தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக டார்கெட் ஆகும். அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணதை விட நம்ம சைடு வைஸில் ப்ரெஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் சைடு வைஸில் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் டெல்ட்டு தான் டார்கெட் ஆகும் தவிர அப்பர் செஸ்ட் டார்கெட் ஆகாது. ஸோ இது ஃப்ரண்ட்டு டெல்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்டுமே மூணு செட்டு 6-12 ரெப்ஸ் வச்சு பண்ணுங்கள். எல்லா செட்டுமே அப்படியே பண்ணால் போதும். ரெண்டாவது ஒர்க் அவுட் என்னென்னா வந்து யூனிலேட்ரல் டம்பிள் ஃப்ளைஸ். யூனிலேட்ரல் டம்பிள் ஃப்ளைஸ் அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷன், இதுக்கும் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே இருந்துக்கோங்க. டம்பிள்ஸை நீங்கள் ஒரு கேபிளை வச்சு அப்பர் செஸ்ட் ஃப்ளைஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு டம்பிள்ஸை அதே ஃப்ளோவில் கொண்டு போனால் போதும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி மெதுவான ஸ்குவீஸ் பண்ணி மெதுவாக மேலேயும் கீழேயும் கொண்டு போகணும். இது இப்படி பண்ணுற மூலமாக உங்கள் அப்பர் செஸ்ட் வந்து தனியாக பர்ஃபெக்டாக டார்கெட் ஆகும். ஓகே, இது ஃப்ளைஸ் ஆக்ஷன். மூணாவது ப்ரெஸ் ஆக்ஷன். ப்ரெஸ் ஆக்ஷனுக்கும் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே தான் நிற்கணும். நின்றுட்டு அப் செஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு ரெண்டு டம்பிள்ஸை வந்து ரெண்டு கையால் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலே அப்பில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சைடு வைஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்டில் ஒரு மெயின் எஃபெக்டிவாக பண்ணக்கூடியது என்னென்னா வந்து ரெண்டு ஹேண்ட்ஸையுமே ஒன்றுக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் செஸ்ட் மசிலை ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸ்குவீஸ் நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டைட்டாக ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணணும். இப்படி பண்ணுற மூலமாக உங்களோட அப்பர் செஸ்ட் நல்லா ஸ்குவீஸ் ஆகி ஜாயின் ஆகும், பர்ஃபெக்ட் ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா வந்து மிடில் செஸ்ட். மிடில் செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கும் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மூணு செஸ்ட்டு 6-12 ரெப்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணலாம். ஒவ்வொரு செட்லேயும் ரெண்டு ரெப்பாக வேணால் குறைச்சிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னா வந்து டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ், அதாவது சிங்கிள் டம்பிளில் நம்ம செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம நார்மலாக எப்போ ஃப்ளோரில் படுத்துக்கோங்க, ஒரு டம்பிளை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் உள்ள கையை மற்ற ஆப்போசிட் கை ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கையை செஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு செஸ்ட்டுக்கு மேலே கை வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம எந்த செஸ்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த செஸ்ட்டுக்கு மேலே கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மூலமாக உங்கள் அப்பர் செஸ்ட், அதாவது உங்களை மிடில் செஸ்ட்டு வந்து தனியாக ஃபோக்கஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மூலமாக ஃபோக்கஸ் ஆகி கொஞ்சம் கூட சைஸ், ஒரு பெரிய சைஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஒர்க் அவுட் என்னென்னா வந்து ஒன் சைட் டம்பிள் ஃப்ளைஸ். இது நம்ம நார்மலாக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த செஸ்ட் ப்ரெஸ் பொசிஷன் இப்போ இருந்தோம்ல, அதே பொசிஷனில் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி வச்சு நம்ம ஃப்ளைஸ், அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பெயின் எடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்படி பேலன்ஸ் கிடைக்காதனால நம்மளோட வேறு அதர் மசில்ஸ் ஒர்க் ஆக தொடங்கிடும், செஸ்ட் மசில் வந்து டாமினேஷன் குறவாயிடும். ஸோ நான் சொல்கிற இந்த பொசிஷனில், இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பொசிஷனில் இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் உங்கள் நீங்களே உணர்வீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்குவீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். உங்கள் செஸ்ட் வந்து ரொம்ப ஸ்குவீஸ் ஆகி பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். மூணாவது என்னென்னா வந்து டம்பிள் ஹெக்ஸ் ஃப்ளோர் ப்ரெஸ். ஓ, ஹெக்ஸ் ஃப்ளோர் ப்ரெஸ்னா வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அப்பர் செஸ்ட்டில் ஸ்குவீஸ் பண்ண மாதிரி இது ஃப்ளோரில் நம்ம படுத்திருந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கையையும் ஒரே தம்பிளில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு கையையும் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது, ஸ்குவீஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ரெண்டு செஸ்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஜாயின் ஆகும்போது தான் ஒரு வெல் ஷேப்டு இன்னர் செஸ்ட் வெல் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். எப்போ சொல்கிற சேம் ரெப் ரேட்டு தான், 3 செட்ஸும் 6-12 ரெப்ஸும். அடுத்ததாக பார்க்க போகிறது, கடைசியாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா வந்து லோவர் செஸ்ட் மசிலை. லோவர் செஸ்ட் மசிலை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா வந்து
டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ். அது இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சேம் ஒர்க் அவுட் மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கோங்க, ஒரு டம்பிளை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம லெக்ஸையும் ஹிப்ஸையும் ரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் இருந்துட்டு நம்ம மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். எப்பவும் பண்ணுற மாதிரி நார்மலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பட் நல்லா டார்கெட்டாக நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அழகாக வெல் ஷேப்டாக வரும். இந்த ஒர்க் அவுட் எல்லாமே வந்து 3 sets சிக்ஸ் டு 12 ரெப்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். எல்லா ரெப் செட்லேயுமே எல்லா ரெப்லேயுமே வந்து ரெண்டாக குறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு செட்லேயும் ரெண்டாக குறைச்சிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா வந்து டிக்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ். டிக்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் இதில் நம்ம மோடிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த நார்மல் பொசிஷன், ஹிப்ஸையும் லெக்ஸையும் ரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்துட்டு நம்ம ஃப்ளைஸ் பண்ணணும். பட் நம்ம எந்த செஸ்ட்டை வந்து டார்கெட் பண்ணி ஃப்ளைஸ் பண்ணுறோமோ அந்த செஸ்ட்டுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹேண்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளைஸ் பண்ணணும். அப்போ தான் இம்பேலன்ஸ் ஆகாமல் பேலன்ஸ்டாக நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி மெதுவாக ஃப்ளைஸ் பண்ணுங்கள். ஃப்ளைஸ் பண்ணும்போது ஃப்ளைஸ் எப்போவுமே நம்ம செஸ்ட்டை வைட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த செஸ்ட் ஃப்ளைஸை வந்து எப்போ எந்த ஒர்க் அவுட்லையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஒர்க் அவுட் என்ன வந்து டிக்ளைன் ஹெக்ஸ் ஃப்ளோர் ப்ரெஸ். இதுக்கும் இதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சேம் ஒர்க் அவுட் பொசிஷனில் தான் ஹிப்ஸையும் லெக்ஸையும் ரைஸ் பண்ணிட்டு அந்த பொசிஷனில் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஹேண்டையும் ஒரே தம்பிளில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும். பட் இந்த ஒர்க் அவுட்டில் ரொம்ப ரொம்ப நம்ம செஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணி தான், எல்லா ஹெக்ஸ் ஃப்ளோர் ப்ரெஸ்லையும் செஸ்ட்டை நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஜாயிண்டடாக நல்ல நடுவில் இன்னர் செஸ்ட்டு வந்து வெல் ஷேப்டாக வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். மெதுவாக தான் பண்ணணும். எப்போவுமே எந்த ஒர்க் அவுட்னாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். இவ்வளோ தாங்க இன்னையோட ஒர்க் அவுட் வீடியோ. இன்னையோட ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா எந்த ஒர்க் அவுட்லாம் தெரியும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் குவாரண்டைனில் எப்படியாவது நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். நன்றி.